வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வேலை நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல இருந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றது வாட்ஸ்அப்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வழிகள் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேலை வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வேலை மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் என்னென்னா ஆஃப்லைனில் மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்டர்நெட் இல்லாமல் மெசேஜ் பண்ணுறது கிடையாது. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கு தெரியாமல் மெசேஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வழிகள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படினா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் இருந்தீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேஷன்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும். மேபி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேட்கலாம் எதுக்கு வளர்ந்து ஆன்லைன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆஃப்லைன் நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறது நீங்கள் ஆஃப்லைன் மேலே காமிச்சாலும் வந்து ஆஃப்லைன் காமிக்கிறது லாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் காமிச்சு, அதாவது நீங்கள் ஆன்லைன் இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதே பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஏற்கனும், அதாவது WAFR பபிள் சேட் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது வாட்ஸ்அப் ஆர் பபிள் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப். இந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது என்னன்னா நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எதுவுமே கேட்காது, எந்த எதுவுமே கேட்காது, அதில் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் மட்டும் கொடுக்கணும். ஆக்சுவலி அதோட பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும், ரெண்டே ரெண்டு பர்மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்பாங்க. ஸோ அந்த ரெண்டுக்கு நீங்கள் அளவு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் சேட் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஏன் நீங்கள் யார் கூட சேட் பண்ணீங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் சேட் பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆஃப்லைன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணணும், இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொன்னால் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறீங்க. நீங்கள் ஒரு விஷயம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட அந்த லோகோ அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னா வாட்டர் மார்க் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்போட ஒரு ஐக்கான் மாதிரி அந்த இடத்துல இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன மெசேஜ் வந்துருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சேட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஃப்லைன் அப்படிங்கிற விஷயம் தான் காமிக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆக்சுவலி இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் லாஸ்டின் அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக ஹைட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்னன்னா நீங்கள் வந்து லாஸ்டின் காமிக்கும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டின் காமிக்காது. ஆக்சுவலி யாருமே காமிக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, உங்கள் லாஸ்டின் யாராலையுமே பார்க்க முடியாது மாதிரி தான் பண்ணுறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்டின் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆக்சுவலி லாஸ்டின் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்டின் எப்போ இருந்தீங்க அதே மாதிரி அவங்க நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. பட் நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி லாஸ்டிங்கில் தான் இந்த மாதிரி நோ படி கொடுத்தீங்க அப்படின்னா யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்டிங்கை பார்க்க முடியாது. நீங்கள் ஆன்லைன் இருக்கீங்களா இல்லையா பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ஆன்லைன் இருந்தால் தான் மெசேஜ் தான், நீங்கள் ஒருத்தர் ஆன்லைன் இருந்தால் தான் அவங்க மெசேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா லாஸ்டின் அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கும், இல்லை ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் காமிக்காது. ஸோ லாஸ்டின் காமிக்கும் போது நீங்கள் ஒருத்தர் கூட சேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த ரிசீவருக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கூட. அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறேன், அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பர்மிஷன் மெயினாக கொடுத்தே ஆகணும். அந்த ரெண்டு பர்மிஷன் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ரெண்டு பர்மிஷன் நீங்கள் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த ஆப் நீங்கள் உள்ளே போய்கிட்டு திருப்பி வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் அந்த ஆப் ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த லாஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் அந்த ஆப் ஓடலை அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகாது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் விஷயம் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ண முடியும். ஆஃப்லைன்லேயே அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆஃப்லைன் உங்களுக்கு லாஸ்டிங் அப்படிங்கிறது ஹைட் பண்ணி சேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணாச்சா, செகண்ட் ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கீழே மறக்காம கவனம் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம அதில் முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன், லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.